விரைவு செய்திகள். ஈரோடு மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இணையதளம் வாயிலாக ஒதுக்கீடு செய்யும் பணியை மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் உன்னி தொடங்கி வைத்தார். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலையொட்டி 1251 வாக்குச்சாவடிகளுக்கு கட்டுப்பாட்டு கருவிகள் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒதுக்கீடு செய்யும் பணிகள் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. 2 கட்டமாக ஒதுக்கீடு செய்யும் பணிகள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை 2 கட்டமாக ஒதுக்கீடு செய்யும் பணி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பி என் ஸ்ரீதர் மற்றும் மாநில தேர்தல் ஆணையத்தின் பொது பார்வையாளர் மெர்சி ரம்யா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. பதற்றமான வாக்குச்சாவடிகள் அனைத்திலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே கள்ளக்குறிச்சி மாவட்டம் நைனார்பாளையம் செல்லும் சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 150,000 ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோல் தியாக துருவம் பேருந்து நிலையம் அருகே அதிகாரிகள் சோதனை செய்தபோது பழ வியாபாரி ஒருவரிடமிருந்து உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 187,000 ரூபாயை பறிமுதல் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்ட நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான 346 வாக்குச்சாவடிகளுக்கு 419 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேர்தல் அதிகாரிகள் முன்னிலையில் அந்தந்த பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மாவட்டத்தில் உள்ள 3 நகராட்சிகள் மற்றும் 7 பேரூராட்சிகளுக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணி தேர்தல் மேற்பார்வையாளர் லட்சுமி மற்றும் மாவட்ட ஆட்சியர் மோகன் ஆகியோர் கண்காணிப்பில் நடைபெற்றது. 1150 கண்ட்ரோல் யூனிட், 550 பேலட் யூனிட்டுகள் தயார் நிலையில் உள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார். திருச்சி அஞ்சல் மண்டலத்தில் வரும் மார்ச் 9 மற்றும் 10 9வது அஞ்சல் துறை கண்காட்சி நடைபெறவுள்ளது. முதல் முறையாக மெய்நிகர் கண்காட்சியாக ஆன்லைன் மூலம் நடைபெறும் இக்கண்காட்சியில் காவிரி டெல்டா பகுதியில் வளமையை போற்றும் வகையில் டெல்டா டிஜிபெக்ஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய மண்டல அஞ்சல் துறை தலைவர் கோவிந்தராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் திருச்சி மாநகரையும் டெல்டா பகுதியின் வளமையை போற்றும் வகையில் இந்த கண்காட்சியின் சின்னம் அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் இந்த மெய்நிகர் கண்காட்சியை டெல்டா டிஜிபெக்ஸ் .com என்ற இணையதளத்தில் பொதுமக்கள் கண்டுகளிக்கலாம் என தெரிவித்தார். குடியரசு தின அணிவகுப்பு விழாவில் பங்கேற்ற அலங்கார ஊர்திகள் தஞ்சாவூர் வந்தடைந்தது. சென்னை குடியரசு தின விழாவில் விடுதலை போரில் தமிழகம் என்ற தலைப்பில் இடம்பெற்ற அலங்கார ஊர்திகள் மாவட்டம் தோறும் பொதுமக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டு வருகிறது. இதையொட்டி தஞ்சாவூர் வந்தடைந்த அலங்கார ஊர்திகை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ரவளி பிரியா ஆகியோர் வரவேற்றனர். விடுதலை போரில் ஆங்கிலேயர்களை தீவிரமாக எதிர்கொண்ட தமிழக போராட்ட வீரர்களின் பங்களிப்பை போற்றும் வகையில் இந்த அலங்கார ஊர்திகளை ஏராளமான மக்கள் பார்வையிட்டனர்.